என்ன அங்கிள் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியலையா? புரியுது. ஆனா இந்த அநியாயத்துக்கு உடந்தையா இருக்க நான் தயாரா இல்ல. எது அநியாயம்? கணக்க கொஞ்சம் மாத்தி எழுதினா அது அநியாயமா? இத பாருங்க, நம்ம கம்பெனி நல்லபடியா நடக்கணும்னா, அதுல நமக்கு லாபம் கிடைக்கணும்னா, நான் சொன்னபடி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாது. இப்படி திருட்டு கணக்கு எழுதி அரசாங்கத்தை ஏமாத்தவோ தொழிலாளருக்கு துரோகம் செய்யவோ நான் விரும்பல. அது என்னால முடியாது. நோ அங்கிள், இப்படி நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி, கணக்கை இப்படித்தான் எழுதுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சுந்தர், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது நல்ல முடிவா இருந்தா சரி. என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல முடிவு தான். இந்த கம்பெனி பொறுப்புல இருந்து நான் விலக போறேன். ஓ, தாராளமா விலகுங்க. ஆனா போன வருஷத்து வரவு செலவு கணக்கை நாங்க இங்க இஷ்டம் போல எழுதுவோம். அதுலயும் இனிஷியல் அக்ரிமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா விலகுங்க. அப்படி கையெழுத்து போட மறுத்தா விளைவு விபரீதமா இருக்கும். மிஸ்டர் நாராயண் சார், நாங்க சொன்னபடி இன்னும் ரெண்டே வாரத்துல நீங்க கணக்கு எழுதி முடிக்கணும். தொழிலாளர்களை ஏமாத்தி அவங்க வயிற்று அடிச்சு கொள்ளலாம சம்பாதிக்க நினைக்கிற உங்ககிட்ட வேலை செய்யறத விட பிச்சை எடுத்து பிழைக்கிறது மேல் சார். வார்த்தைகளை அளந்து பேசு. நான் ஒண்ணும் அதிகமா பேசல சார். இனிமே உங்ககிட்ட வேலை செய்ய நான் தயாரா இல்ல. ராஜினாமா லெட்டர் அனுப்பி வைக்கிறேன். நில்லுங்க. நீங்க இதுவரைக்கும் உங்க கைப்பட எழுதியிருக்கிற கணக்குகளை நாங்க இன்னொருத்தரை வச்சு மாத்தி எழுதுவோம். அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாடு இல்ல. வருமான முறை ஆபீஸ்ல விசாரணை நடத்தினா நான் உண்மையைதான் சொல்ல வேண்டி வரும். மிஸ்டர் ராம் மோகன், இந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு சாதகமா இருப்பேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அங்கிள், அப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்களை காட்டி கொடுக்க போறீங்களா? திருடர்களை காட்டி கொடுக்கறதும் கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதும் ஒரு சமூக சேவை தான். நாராயண், ஒருத்தர் அநியாயமா இப்படி சுட்டு கொல்லிட்டீங்களே. இந்த விஷயத்தை வெளியில சொன்ன யோகானந்தத்தை எதுக்காக அவர் போட்டிருக்கிற பிரேஸ்லெட், செயின், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டுற? இதை கொண்டு போய் அந்த நாராயணன் பணத்துக்கு போட போறேன். இதை பார்த்துதான் செத்து போனது யோகானந்து நம்ப போறாங்க. வெரி குட் ஐடியா. பெரிய முதலாளி கொலை செய்வானு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் மயக்கமா கிடந்த அவரை இன்னொரு கார்ல பின் சீட்ல ஏறி உட்கார வச்சாங்க. ராம்மோகன் முதலாளி அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. என்ன காரை ஓட்ட சொல்லி சுந்தர் முதலாளி என் பக்கத்துல உட்கார்ந்தாரு. ஃபேக்டரிக்கு ஓட்ட சொல்லி உத்தரவு போட்டாங்க. நான் காரை மலை திருப்பத்துல ஓட்டிக்கிட்டு வர்றப்ப எதிரில் சைக்கிள் வந்துகிட்டு இருந்த ஒரு சர்தார்ஜி என் கார்ல மோதினான். அந்த சர்தார்ஜி நான் தான். தொழிலாளர் ஆண்டு விழால மாறுவேட போட்டியில கலந்துட்டேன்னா பத்மாவை கேலி செய்யணுங்கிறதுக்காக மாறு வருஷத்தை கலைக்காம சைக்கிள்ல புறப்பட்டேன். ஒரு கார் வந்து மோதி நான் கீழே விழுந்துட்டேன். எழுந்திரிச்சு பாக்குறப்ப காருக்கு பின் சீட்ல உங்க அப்பா உட்காந்துட்டு இருந்தார். என்னை பார்த்து பயந்து போய் அந்த ஆளுங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் விபத்து நடந்த இடத்துக்கே நான் போனேன். குமார், அதெல்லாம் தெரிஞ்ச கதை. ராமு, அதுக்கப்புறம் எங்க அப்பாவை எங்க கடத்திட்டு போனீங்க அத சொல்லு. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
சத்தியமா எல்லாத்தையும் சொல்றேங்க. ஃபேக்டரி காம்பவுண்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு போன உடனே என்னை இறங்கி போக சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் தாங்க எனக்கு தெரியும். பெரிய முதலாளிய ஏதோ காரணத்துக்காக எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்கேன்னு எனக்கு தெரியாதுங்க. ஓகே, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். பரத், என் மனசு இப்ப கொதிச்சுட்டு இருக்கு. அந்த பஞ்சமா பாத்துக்கிறீங்களே, நம்ம பழிவாங்காம விடக்கூடாது. குமார், உணர்ச்சி வசப்படாது. அந்த கொலகாரங்களை குற்றவாளிக்கு உள்ள ஏத்தனும்னா நாம பொறுமையா இருக்கணும். ராமு, உனக்கு ஒரு எச்சரிக்கை. எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. தொழிலாளி ராஜு தான் பரத்துங்கிற ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கணும். சரிங்க, எந்த ரகசியத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஒரு நாள் பகிரி வராடுறா மாமுலேட்டு. வேட்டைக்கு புச்சா இத்தான் குண்டாத பக்கிரி பார்த்தா ஓனா மாதிரி நினைக்கிறியா? நீ கஷ்டப்பட்டு காய்கறி வாங்கி விக்கிறேன் உனக்கு ஏன் மாமன் தரணும் நீ அன்னைக்கே உன் மேல நான் கைய வைக்க வேண்டியது தப்பிக்கல மூச்சு வாங்குறது ஏன் எடுத்துட்டேன்? என்ன ஒண்ணும் இல்ல, மூச்சு வாங்கும்போது பாக்க அழகா இருக்குல்ல. பாருங்க, இப்பதான் பக்கரி என்கிட்ட உட வாங்கினா, இப்ப நீங்க வாங்க போறீங்க. சக்க என்ன பக்கரி என்கிட்ட வாராட்ட பார்த்தா குங்ஃபு கராட்டே மிக்ஸ் பண்ணி பிச்சு உதறிட்ட. நீங்க பாக்காம போயிட்டீங்களே. ஆமாமா, எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். என்னது பாத்தீங்களா? பெரிய பிஸ்தா அப்பாவே அடிச்சிட்ட. உன் கராட்டை எல்லாம் என்கிட்ட காட்டு பாக்கலாம். காட்டுறேன், ரெடியா? செம்பருத்தி பூவை சிங்காரம் கண்டு சிரித்தது எனக்கு, அது எதுக்கு? அம்மா மாடி அம்மா ஒய்யாரம் கண்டு துடிக்குது எனக்கு, அது எதுக்கு? அம்மா வா வளையல் போட்டு வேறாப்ப எனக்கு காட்டு. செம்பருத்திப்பூவே சிங்காரம் கண்டு சீருக்குது எனக்கு, அது எதுக்கு? அம்மா மாடி அம்மா ஒய்யாரம் கண்டு துடிக்குது எனக்கு, அது எதுக்கு?
தொழுதடி உள்ளந்தா, ஏ சின்ன பொண்ணு தேகந்தா, நெருங்குமோ என் பக்கந்தா. மாமன் தானே வந்தாடும் பீமன் தானே, பொல்லாத சுட்டி பொண்ட செல்ல கண்ணு கட்டி போடும் கட்டிக்காரன் தான். செம்பரத்தி பூவின் சிங்காரம் கண்டு சிலுப்பது எதுக்கு அத அடக்கு, அம்மா மாடி அம்மா உயாரம் கண்டு துடிப்பது எதுக்கு என்ன மடக்கு. சம்மதிச்சவா சரி ஜோடியா, செம்பருத்தி பூவை சிங்காரம் கண்டு சிரிக்குது எனக்கு அது எதுக்கு, அம்மா மாடி அம்மா சுவையாரம் கண்டு துடிப்பது எதுக்கு என்ன மடக்கு. அம்மா வளையல் போட்டு எனக்கு காட்டு, செம்பருத்தி பூவை சிங்காரம் கண்டு சிலுக்குது எனக்கு அது எதுக்கு. அம்மா மாடி அம்மா உயாரம் கண்டு துடிப்பது எதுக்கு என்ன மடக்கு. அப்பா நீ சாப்பிடுங்க. ஐயோ அப்பா இங்க போறீங்க, இங்க வாங்க வாங்க. யாருமா யாருமா அது, யார வாங்க அனுப்புற? அவரே அவருப்பா, எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாரு, வயசு 60 இருக்கும். 60ஆ? 61. நாங்க ராம மாமான்னு கூப்பிடுவோம். வாங்க அப்படி உட்காரு. வாங்க சரி. உட்காருங்க பெரியவரே. என்ன என்ன போய் பெரியவரேன்னு சொல்லிக்கிட்டு, உங்களை விட ஒரு வயசு தான் குறைஞ்சவனா இருப்பேன். ஒரு வயசு தானே, அதனால இளமை திரும்பிடுமா என்ன? அதான் திரும்புமா? ரெண்டு மீனா, எனக்கு ஒரு டீ வேணுமா வேணாமான்னு காக்க மாட்டியாடி. அப்பா அவரே எல்லா பெண்களையும் டீ போட்டுதான் கூப்பிடுவாரு, எல்லா ஆண்களையும் டா ஆ போட்டுதான் கூப்பிடுவாரு. ஆனா மனசுல கலங்கமே இல்ல, தங்கமானவரு, தங்கமோ தங்கம். சுருக்கமா சொன்னில வேலை செய்யற பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க பொம்பளைகளை பார்த்து கண் அடிக்கிறது கைய பிடிக்கிறது. ஆமா ஆமா, காலம் ரொம்ப கட்டி போச்சுங்க. அதோடு விட்டானுங்களா, பொம்பளை பசங்க கொஞ்சம் அசந்தா போதும் கட்டி பிடிச்சிடுவானுங்க, கண்ணட்டு தடுக்குவாங்க, அவ்வளவு தூரம் போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிக்காம இருக்கூடாதுங்க. விட்டு போனா ஏங்க, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது, தனி கட்ட. உங்களுக்கு ஒண்ணா சொல்லுங்க, இங்கயோ படுத்துக்கிறேன் காவலுக்கு தோணையா. ஐயோ வேணாங்க அப்பா, நம்மளால இருக்குப்பா இவருக்கு கஷ்டம். அவரே தானம்மா படுத்துக்கிறேங்கிறாரு, பாவம் படுத்துக்கிட்டுமே. அப்பாவே சொல்றாரு, நீ ஏண்டி அடம் பிடிக்கிற ராத்திரி இங்கேயே வந்து. வேண்டாங்க, குடும்பம்னா 1000 இருக்கும், நீங்க எதுக்கு நடுவுல? அப்ப பெரியவர ஃபேக்டரிக்கு நேரம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு கூப்பிட்டு புறப்பட்டுமா? சரிங்க கூட்டிட்டு பா. தானே கண்ணா தெரிய போகுது.
ஒரு சட்டை டோப்பா கண்ணாடியில் எடு. அந்த பக்கம் திரும்ப. ஆண்ட மாத்திரம் இல்ல, திரும்ப மாட்டேன். அட்ட மாட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் புரியல, உன் கூட பழகிற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல. இது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்றதா? நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்றதா? எதை சொல்றதுன்னு? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், முதல்ல சாப்பிடு. எனக்கு சங்கு ஊதியாச்சு, சாப்பிட்டு போதும், வாங்க போல. சங்கு ஊதிட்டா இதை இப்படியே வச்சுட்டு அரைப்பட்டியா வேலைக்கு ஓடிடணுமா? நீ சும்மா இரு, ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டா போனா ஒன்னும் கூடி நடக்காது. சங்கூதரது காதல் விடுவலையா? நல்லா கேக்குது. நான் சவிட இல்ல, அவகாசமா சாப்பிடறதுக்கு சொந்த வீடு இல்ல. வேலைக்குங்க, நாங்க உழைக்கிறது இந்த வயிற்றுக்கா தானே சார். ஒரு ரெண்டு நிமிஷத்துல சாப்பிட்டு போயிடுறேன். ரெண்டு நிமிஷம், ரெண்டு செகண்ட் கூட இங்க இருக்கக்கூடாது. உள்ளவங்க ஒரு தொழிலாளிக்கு நிம்மதியா சாப்பிடுற உரிமை கூட இல்ல, அவன் எதுக்காக உழைக்கணும்? இது பாருப்பா, அனாவசியமா சட்டம் எல்லாம் பேச நேரத்தை வேணாக்காத, மரியாதை போட. இதை பாருங்கயா, ஒரு தொழிலாளி பசியோட பட்டினியோட அறவைத்தோட தான் வேலை செய்யணும். நீங்க கட்டாயப்படுத்தினா அது சட்டம் இல்ல, உங்க சர்வாதிகாரம். அதுக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்ல. மேஸ்திரி, ஒரு நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட நன்றியோட வேலை செய்யற ஒரு தொழிலாளி கிடைக்கலன்னா அவன் நெஞ்சு நெருப்பா தான் எரியும். அந்த நெருப்பில் இந்த சமுதாயமே எரிஞ்சு சாம்பலா தப்போம். உழைப்புல கிடைச்ச ஒருபடி சோத்த திங்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா இப்படிப்பட்ட அடிமை வாழ்வு எனக்கு தேவையில்லை. இது ஒரு கௌரவமான ஃபேக்டரின்னு உனக்கு தெரியுமில்ல? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க வேலை இல்லையா சேர்ந்தா? ஷட் அப் சேர்ந்தாங்க. மேஸ்திரி நீ அடிச்சியா? இல்லைங்க, அவர் தாங்க முதல்ல அடிச்சாரு, அப்பால நான் அடிச்சேங்க. அவர் ரெண்டாவது தப்பு அடி சொல்ல கபுக்குன்னு குஞ்சுங்க, அவர் கை மரத்துல கொத்திக்கிச்சு, கோமா அடி சொல்ல பிளாக் பண்ணி இப்படி அடிச்சாங்க. அப்புறம் காலால மிதி சொல்ல படாத இடத்துல பட்டுச்சுங்க, அவரால் அடிக்க முடியல. அப்புறம் நானே அடிச்சானுங்க, அப்பால நிறுத்திட்டானுங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு. அது அடிக்கிறது நிறுத்தினதா? இன்னொன்னு கொடுத்துட்டு இருந்தானா போட்டு காய்ச்சாயிட்டு இருப்பா, அப்புறம் என்ன பூச்சி உள்ள சொல்லி? மேலதிகாரியை தாக்குறது ரொம்ப தப்பு, தெரியுமில்ல? மேஸ்திரி எல்லாம் மேலதிகாரி, நீ என்ன தெரியுங்களா? நீ வரம்ப மேல் பேசுற, அது வயசுக்குள்ளாரு கண்டு கூடாது. எல்லாம் ரத்தம் வேற ரணி. பொறுப்பு தான் அவனை கண்டாருக்கு பிடிக்காது. உன நான் ஃபேக்டரியில இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். ஜங்க நல்லா யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணீங்களா? எஸ் இல்ல, எனக்கு என்ன குழப்பம்னா, என்ன சஸ்பெண்ட் கிஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போராட்டம் கிளச்சி ஏதாவது வந்துச்சுன்னா? என்ன சொல்லிருப்பாரு? உங்க வர்க்கத்தை அடியோட அழிச்சிருவோம், ஜாக்கிரதைன்னு சொல்லிருப்பாரு. இல்ல இல்ல, நம்ம வர்க்கத்தை பத்தி அவர் ஒண்ணுமே பேசல. ரொம்ப தங்கமானவர், என்ன மாத்திரம் வேலையில இருந்து நீக்கிட்டார். எதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்களும் போராடணும், நியாயம் கிடைக்கும் வரை போராடணும். போராடணும். மேல
சந்தேகம் வராம இருக்கணும்னா நீங்களும் ஏதாவது பேசணும். வீரமா எனது உயிருக்கு உயிரான தொழிலாளர்களே, கோட்டாளி வர்க்கமே, இப்பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? சந்தையில கிழிஞ்சிருப்போம். சின்ன முதலாளி விட்டு மாசம் பார்த்தீர்களா அந்த மாளிகை? யோர் உழைப்பின் பலன் இது. ஆனால் அந்த சின்ன முதலாளி காரில் பவனி வருகிறாராம். வருகிறாராம். குழுகுழு அருகில் கும்பாளம். யார் கொடுத்த வாழ்வு இது? நமது கஷ்டத்தை பன்னீராக்கி குடிக்கிறார்கள், நமது வியர்வையை தண்ணீராக்கி குளிக்கிறார்கள். எப்படி வந்தது இந்த ராஜாங்க அந்தஸ்து? கோஷத்தை போட்டே இவர்களது வேஷத்தை கலைப்போம். வேர்வை சிந்துகிறான். நியாயம் கிடைக்கும் வரை நிறுத்துங்க. எதுக்காக இந்த கூச்சல்? கூச்சல் இல்லை தாயே, கோஷம். இப்படி எல்லாம் அர்த்தம் இல்லாத கோஷம் போட்டு எதை சாதிக்க இங்க வந்தீங்க? அப்படி கழுகுமா? என்ன பாருங்க, உங்களுக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போன என்னுடைய உடம்பு பாருங்க. ரெண்டு பொண்டாட்டிங்க, ஏழு குழந்தைங்க, இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்குற சம்பளத்துல எப்படிமா வாழ்த்து கழுவ முடியும்? ரெண்டு பொண்டாட்டியா? அது உங்களுக்கு தெரியாத சின்ன முதலாளி கொடுங்க. அவர் இப்ப இங்க இல்ல. அம்மா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர் சத்தியமாக இங்கே தான் இருக்கிறார். நிச்சயமா இங்க இல்ல. அவர் வேட்டைக்கு போயிருக்காரு. கேட்டீர்களா தோழர்களை, மொட்டை விட கேவலமாக நடத்தப்படுகிறோம் நாம். சின்ன முதலாளி வேட்டைக்கு போயிருக்கிறாராம். வேட்டைக்கு, மொட்டை போல் வேட்டைக்கு, மொட்டை போல். நிறுத்துங்க நிறுத்துங்க, கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. தம்பி, உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. முதலாளி வர்க்க அநியாயம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. காரணம்? பெரிய முதலாளி சிலைக்கு கீழே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு நேரமாச்சு. நம்ம மேஸ்திரி வந்து என்ன எட்டு உதச்சோம். இந்த வயத்துக்காதானே இவ்வளவு உழைக்கிறவனு வெறுப்பா? அந்த சோத்தை தூக்கி அறிஞ்ச அந்த எச்சில் சோறு முதலாளி சில முகத்துல பட்டுருச்சு. உன் எச்ச சோத்து என் புருஷனுடைய முகத்துல வீசி இருந்தியா? எந்த தைரியம் உனக்கு? அந்த தெய்வம் எத்தனை பேருக்கு படியால் வந்திருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்கு தெரியுமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்டேன். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் அவசரப்பட்டுட்டேன். உங்க வேறு உங்களுக்கு. தம்பி, உன் சஸ்பெண்ட் ஆடுற, நான் சொல்லி ரத்து செய்யறேன். என்ன இது இந்த ட்ரெஸ்ல? நீங்க என்ன எப்படி ரசிக்கிறீங்கன்னு பாக்கிறதுக்காக கட்டிட்டு வந்தேன். எப்படி இருக்க? பரவாயில்ல, தேரும். உங்களை பார்க்கதான் போர் அடிக்குது. அதே சுருள் முடி, அதே தாடி, அதே காக்கி சட்டை, அதே பேண்ட். நான் கழிச்சிட்டுமா? நீ கேட்டா நல்லா இருக்காது, நானே கழிச்சிட்டேன். வெக்கமா இருக்கு. வெக்கமா? அது எங்க இருந்துச்சு? நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே. ஓ மச்சான் மச்சான், தேன் மல்லிய வச்சான். மச்சா மச்சா மல்லிய வச்சா உள்ளத்திலே என்னடி உண்டாச்சு? நாம் பூவேடுத்து, நாம் பூவேடுத்து வைக்கணும் பின்னாலே, அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே. அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தா சுகந்தா, தென்பழனி சந்தனம் தான்.
இங்கு ஒரு பெண்டாச்சா என்னவோ எண்ணம்டா என்ன கண்டு உண்டாச்சா பொம்மும் தானையா எழுக்கட்டுமா சும்மா ஒரு முத்தாரத்தை பறிக்கட்டுமா கொஞ்சம் அடிப்பூவே பொண்ணே கண்ணே இங்கே வா நீ பூவே எடுத்து வைக்கணும் அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னால இனிமே அந்த டிரைவர் ராமு உயிரோடு இருக்கக்கூடாது விபத்துல செத்த மாதிரி மத்தவங்களுக்கு தெரியணும் ஜான் இத நீ செய்வியோ ஆளை வச்சு செய்வியோ காரியம் முடியணும் கடவுளே என் தங்கமான கணவருக்கு இருக்கிற கெட்ட பேர் சீக்கிரமா தீரணும் அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும் அவரோட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை மறுபடியும் எனக்கு கொடுக்கணும் உன்
பாருங்களா, கண்ணு மூடி தெரியாமல் லாரி ஓட்டி இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே. நீங்களா? யாரையும் குறை சொல்லாதீங்க. இது நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. உண்மையை சொல்லிடுறேன், உங்க புருஷன் உயிரோட இல்லம்மா, அவரை கொண்டுட்டாங்க. புருஷனே கொண்டுட்டாங்களா? யார் கொண்டாங்க? எப்படி கொண்டாங்க? ராம்மோகன் முதலாளியும் அவர் மகனும் சேர்ந்து அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதை கண்டால பார்த்தேன். நிஜமாவா? என் புருஷனை சுட்டா கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் உங்க குமாருக்கு தெரியும். பொட்டோட பூவோட வாங்கிட்டு இருந்தனே, அதெல்லாம் பொய்யா கடவுளே.